அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பதிவு சொல்ல போறேன். உங்களுடைய ஜாதகத்துல இந்த திருமணம் நடப்பதற்கு பல விதமான பரிகாரங்கள் சொல்லி நிறைய ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேன், இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. கன்னி பையன் கன்னி பெண் இவங்க இருவருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த பதிவில் நீங்க பார்க்கலாம். இந்த தேரோட்டம் உங்க வீட்டில் நடக்கும் அல்லவா, உங்க ஊர்ல திருவிழா நடக்கும், ஒரு ஊர்ல கோயில்ல திருவிழா நடக்கும், பொடி கட்டி அந்த தேரெல்லாம் மரத்துல செஞ்சு அந்த மரத்துக்கு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு எண்ணெய் எல்லாம் பூசி கருகருகருன்னு அப்படியே தேர் பார்த்தா அப்படியே ஜம்முன்னு இருக்கும். இந்த தேர்ல கொண்டு போய் அந்த தெய்வ உற்சவரை கொண்டு போய் அதுல வச்சு இந்த ஊர்குளம் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஊர்குளம் வரும்போது அந்த தேரை நீங்க வடகம் பிடிச்சி இழுங்க, எனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், நல்ல கணவன் வந்து அமையணும், அதே கணவனாக இருந்தால் எனக்கு நல்ல மனைவி வந்து அமையணும், எனக்கு ஒரு நல்ல அழகுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள ஞானமுள்ள பாவங்கள் செய்யாத குடும்பத்தில் இருந்து எனக்கு ஒரு பெண் அமையணும்னு சொல்லி வேண்டுங்க. இது கணவன் ஆணா இருந்தா பெண்ணை வேண்டுங்க, பெண்ணா இருந்தா ஆணுக்கு வேண்டுங்க. இந்த உலகத்துல அதானே வேணும். இதை செய்து அந்த தெய்வத்தை உங்களுடைய உடம்ப சக்தியால அந்த நிலவுண்டு சேர்த்துறக்கு நீங்க அந்த தேரை இழுத்துட்டே வாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேர் தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட 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 அந்த சாமிக்கு அவ்வளவு பெரிய சக்தி கூடியிரு. நீங்க கொண்டு போய் எங்கிருந்து தேரை இழுக்கிறீங்களோ அந்த தேரை இழுக்கிறதுக்கு நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கிடுங்க, சாமிக்காக கடவுளுக்காக உங்களுடைய திருமணத்துக்காக ஒதுக்கி நீங்க அந்த தேரை இழுத்து வடகம் பிடிச்சு ஊர்குளம் வந்து எப்படி பொழுதுக்குள்ள கொண்டு வந்து அந்த நில சேர்த்துவாங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் நீங்க கூடவே இருக்கணும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆனா கூட இருக்கணும், வீட்டுக்கு போயிடக்கூடாது. அந்த சக்தியை வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்தீங்கன்னா அந்த கனெக்ட் ஜாயிண்ட் ஆகாது, அதை இழுத்த ஒரே முட்டை இழுத்தரணும். அப்படி தேர் இழுக்கிறது திருவிழா கிடைக்கலனாலும் கூட நீங்க இந்த மாதிரி பழனிமலை சுவாமி மலை திருச்செந்தூர் இப்படி இருக்கிற இடத்துல தேர் இழுக்கிறாங்க இல்லையா முருகரை வச்சு, அதுவும் நீங்க இதுல கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த தேரை இழுத்து நில கொண்டு சேர்த்தி சாமி கும்பிட்டு போயிருங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த உச்சவரை மேல இருக்கிறவரை கொண்டு வந்து அந்த கோயில வைப்பாங்க பாருங்க, அதுக்கு மஞ்சள் பொடி ஒரு கிலோ வாங்கி சாமிக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க. உங்க கழுத்துல மஞ்சள் கயிறு கழுத்துல தொங்கும், மஞ்சள் மங்களகரமான தாலி செய்து மஞ்சள் சரடுல உங்க கழுத்துல தொங்கும். மஞ்சள் அபிஷேகம் சாமி குளிர்ச்சி பண்ணுங்க, அந்த சாமிக்கு ஒரு மஞ்சள் புடவை எடுத்து கொடுத்து மஞ்சள் அபிஷேகம் மட்டும் பண்ணுங்க, வேற ஒன்றும் வேண்டாம், இதை மட்டும் பண்ணுங்க. அதுக்கு மேல என்ன வேணாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பண்ணலாம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க. மஞ்சள் என்பது குரு, இந்த குருவுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வந்தாச்சுனால் குருவுடைய ஆசீர்வாதத்துல எல்லா சக்திகளும் ஒன்னா கூடியிருக்கும். அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை பாருங்க எப்படி ஒரு மாற்றங்கள் உங்க ஜாதகத்துல வருது. இது எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து குடும்ப நலனுக்காக அந்த தெருவில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த மக்கள் அத்தனை வேர்த்துகளுக்கும் எல்லாத்துக்கும் அந்த காலத்துல பரிகாரம் சொல்லியிருக்காங்க. இதுல மாதுளாம்பழத்தினுடைய விதைய ஒரு பாத்திரத்தை நிறைய ஒரு நாலஞ்சனை ஒழிச்சு வச்சுக்கணும். தேரை இழுத்துட்டு போகும்போது சாமி மேல மாதுளாம்பழத்தினுடைய விதை எடுத்து அப்படியே சூறை விடுங்க சாமிக்கு, சாமி பார்த்துக்கும். எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த தேர் நில கொண்டு இழுத்துட்டே போங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழத்தை சூறை விடுவாங்க, இந்த மாதுளாம்பழத்தை சூறை விடுவாங்க, காசு எல்லாம் விடுவாங்க. ஒரு அஞ்சாறு பொருள் சாமிக்கு அஞ்சாறு பொருள் கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு துணியில் கட்டி பொழுதோடு நீங்கள் அதை கொண்டு போய் வீடு கொண்டு போய் சேர்த்திருங்க. இதெல்லாம் சாமி போட்ட பிரசாதம், உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும். தேர் பரிகாரம் இது, தேர் திருவிழா. அப்போ தேர்னாலே திருவிழா, எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்க திருவிழான்னா, உறமனைகளெல்லாம் வந்து ஒரே வட்டலில் சாப்பிட்டு ஒரே தட்டில் இருந்து எல்லாம் நல்லதில்லை. பாருங்கள் திருவிழான்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உறமணக்காரங்க மாம மச்ச பங்காளி சித்தப்ப மக்க பெரிய மக்க எல்லாம் ஒன்று சேருவாங்க ஒரு ஊர்னா, அங்கே உறவை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அங்கே கல்யாணம் பேசுவாங்க. இந்த சாமி இழுத்த மாதிரி மாச்சு, இங்கே உறவை பகிர்ந்த மாதிரி மாச்சு. அன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தா அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு பார்த்ததுக்கு கொஞ்சம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஓ கல்யாணம் முக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா, பரவாயில்லைங்களே இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம வயனுமே கொடுத்துடலாமே, ஜாதகத்தை பாருங்க பொருத்தம் இருந்தால் செஞ்சிருவோம். இப்படி பேச்சு வாக்கில் பேசி
அந்த கடவுளே நடத்தி கொடுத்துருவாரு. அதனாலதான் தேர் இழுங்கன்னு சொன்னேன். தேர் திருவிழா, தேர் திருவிழாவில் போய் தேர் எழுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இது கண்டிப்பா அதை செஞ்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதை செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்தே தீரும். அது வந்துட்டு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அதே தேருக்கு 4 சக்கரத்துக்கு தேங்காவால் உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டு அதை 3 முறை சுத்தி நன்றி சொல்லிட்டு வாங்க. அந்த சாமி தான் நம்மளை நடத்தி கொடுத்து இந்த மங்களையும் கழுத்துல இருக்குதுங்கிறத நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த கடவுளுக்கு மறுபடியும் ஒருக்கா போய் நன்றி செய்யுங்க. எப்பவுமே செய்த நன்றியை திரும்பி பார்க்கணும். இதனால இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் கட்டாயமா நடக்கும். இந்த பரிகாரங்கள் எல்லா மக்களுக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும், அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க, வாழ்க்கையில அதிகாரமா நீங்க வாழ போறீங்க, தைரியமா இருக்கலாம், நம்பிக்கையோடு இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சுப மாரிமுத்து, திருப்பூர்ல இருந்து.